பல ஆண்டுகள் நோயில்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொள்வதோடு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இந்த தோல் நோய்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து நம்ம யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உருவத்தில் மாற்றத்தையும் அதிகமான அரிப்பையும் சில நேரங்களில் நிறத்தில் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் போது அந்த நிற மாற்றங்களோ உருவ மாற்றங்களோ வெளியில் தெரிகின்ற அளவு இருக்கும்போது அதனால் கேட்கப்படுகின்ற கேள்விகளும் அதனால் நம்ம மனம் வருந்தக்கூடிய அளவில் செயல்படுகின்ற செயல்களும் மிகப்பெரிய அளவில் நம்ம பாதிக்கிறத பார்க்கணும் சோரியாசஸ் நோயாக இருக்கட்டும் வெண்புள்ளிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் படை தாமரன் சொல்லக்கூடிய படைப்படையாக படர்ந்து வரக்கூடிய அந்த தோல் நோயாக இருக்கட்டும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய தொடை இடுக்குகளில் ஏற்படுகின்ற அரிப்புகள் மற்றும் குதத்தை சுற்றி ஆசன சுற்றி ஏற்படக்கூடிய அரிப்புகளாகட்டும் எக்ஸிமான் சொல்லக்கூடிய சாதாரண கரப்பானாக இருக்கட்டும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மை பாதிக்கிறத நம்ம பார்க்குறோம் இதற்கான மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் ஊசி மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் சேன் ஸ்டீராய்டு மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் கூட மிகப்பெரிய அளவில் குணம் கிடைப்பது இல்லை அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் நம்ம அனைவருக்குமே இருக்கிறத பார்க்குறோம் பாரம்பரிய மருத்துவம் குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் தோல் நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைன்னு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிகிச்சை முறையாக கொடுக்கப்படுறதுனால தான் இன்றைக்கு எந்த வகைப்பட்ட தோல் நோயாக இருந்தாலும் அது முழுமையாக குணமடைந்து உடல் ஆரோக்கியம் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிவதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேரை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போறோம் சிவதை அப்படிங்கிற பேருக்கு ரெண்டு வகையான வேர்கள் கிடைக்கிறத பார்க்க முடியும் ஒன்று ஸ்வேத திருவிருத்துன்னு சொல்லுவாங்க வெண் சிவதை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று திருவிருத்துன்னு சொல்லுவாங்க கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய சிவதை வேர்னு சொல்லுவாங்க பொதுவாக வன மாநிலங்கள்ல இருந்து தான் ரொம்ப அதிகமாக சிவதை வேர் நமக்கு கிடைக்கிறது சிவதைல இருந்து கிடைக்கக்கூடிய வேர் சூரணமாக இன்றைக்கு சாதாரணமாக எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கிறத பார்க்க முடியும் ஒவ்வொரு மருத்துவ முறையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை அணுகும் போது அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்காக அதிகமாக அவை உபயோகப்படுத்தப்படுவதை உணர்த்துகிறத சொல்லப்படுவதை நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் சிவதை வேர் அப்படிங்கிறது தோல் நோய்களுக்கான மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது ஆனால் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் உடலை சுத்தப்படுத்தக்கூடிய குறிப்பாக பித்தமும் வாதமும் சேர்ந்திருக்கக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட பொருட்கள் பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்தாக சிவதை வேர் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும் சிவதை வேர் மிகப்பெரிய மலமிளக்கியாக பயன்படுத்தப்படுறதை பார்க்குறோம் இன்றைக்கு நூற்றில் இருபது பேர் குறைந்தது வயதானவர்கள் நம்ம வரும்போது அவங்க மலமிளக்கிகளாக சாப்பிடக்கூடிய பொருட்கள் இயற்கை மருந்துகள் எல்லாத்திலேயுமே பார்த்தீங்கன்னா சிவதை வேர் முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது பார்க்க முடியும் சிவதை வேரை பொறுத்தவரையிலும் தோல் நோய்களை நீக்கக்கூடிய மிக அழகான ஒரு மருந்து முகத்தில் ஏற்படுகின்ற ஆகட்டும் தலையில் ஏற்படுகின்ற பொடுகுகள் ஆகட்டும் உடலில் ஏற்படுகின்ற தோல் நோய்கள் ஆகட்டும் வெண்புள்ளிகள் சம்பந்தப்பட்ட ஆகட்டும் முகத்தில் ஏற்படுகின்ற கருமையான மாற்றங்கள் கை கால்களில் ஏற்படுகின்ற கருமையான மாற்றங்கள் சூரிய ஒளியினால் உடலில் படும்போது தோலில் ஏற்படுகின்ற அரிப்புகள் மற்றும் மாற்றங்கள் சோரியாசிஸ் சம்பந்தப்பட்ட லெச்சன் பிளானஸ் சம்பந்தப்பட்ட எக்ஸிமான் சொல்லக்கூடிய கரப்பான் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரை தோலில் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து இந்த சிவதை வேர் சிவதை வேருடைய சூரணம் நமக்கு பொதுவாகவே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஒரு ஒரு தேக்கரண்டி சூரணம் எடுத்து இரவு படுக்கும்போது வெந்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு முறை மூன்று முறை மலம் கழியிறது தான் நீங்கள் பார்க்க முடியும் தொடர்ந்து ஒரு சுத்தியாக ஒரு நூறு நாட்கள் இதை சாப்பிடும்போது படிப்படியாக தோலில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு தோளுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு தோலில் ஏற்படுகின்ற மாற்றங்களை தோலில் ஏற்படுகின்ற நோய்களை நீக்கவில்லை அழகான ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவதை வேற நம்ம சொல்லலாம் இரண்டாவது இன்றைக்கு வாத ரத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் அதாவது ஆங்கிலத்தில் கவுட்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆர்த்தரைட்டிஸ் நோய் இந்த நோய் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் குறிப்பாக உப்பு சத்து கலந்த கழிவுகள் மூட்டுகளுக்கு இடையே போய் சேர ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும் உடலில் இருக்கக்கூடிய சிறு சிறு மூட்டுகளில் முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பரவி உடலில் இருக்கக்கூடிய பெரிய மூட்டுகளையும் முதுகுத்தண்டுகளையும் முதுகுத்தண்டிலிருந்து வரக்கூடிய நரம்புகளையும் பாதித்து ஆலையே முடக்குகின்ற கிட்டத்தட்ட முடக்குவாதம் போலவே இருக்கின்ற ஒரு பிரச்சனையை உருவாக்குறத நம்ம பார்க்குறோம் ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீக்குகின்ற குணமாக்குகின்ற மிக அழகான அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டால் இந்த சிவதை வேற சொல்லலாம் இந்த மாதிரி மூட்டு வலிகளால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட சரவாங்கி சம்பந்தப்பட்ட கவுட் ஆர்த்தரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு இந்த சூரணத்தை எடுத்து வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கும் போது மலம் போது அதோடு கூடி நிறைய சிறுநூர் வெளியில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற உப்புச்சத்துக்களுடைய அளவில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் மிகப்பெரிய அளவில் மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவு மூட்டுகளில் ஏற்படுகின்ற கவுட் ஆர்த்ராய்டஸ்ஸுன்னு சொல்லுகின்ற கவுட் நோயை லேசாக படிப்படியாக குறைத்து கட்டுக்குள் வர வைக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவதை வேற சொல்லலாம் தலைமுடி கொட்டுகின்றது அப்படிங்கிற ஒரு கவலை இன்றைக்கு நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது பேருக்காவது இருக்கக்கூடிய கவலையாக இருக்க பார்க்குறோம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் தொண்ணூறு வயது இருக்கக்கூடிய ஒரு ஆண் பெண் கூட இன்றைக்கு வருத்தப்படக்கூடிய விஷயமாக எது இருக்கிறது தலைமுடி கொட்டக்கூடியது ஏன் தலைமுடி கொட்டுகிறது அப்படின்னு வரும்போது சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முறையாக உடலில் சேராத போது உடலை நரிஷ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் உடலுக்கு கிடைக்காத போது நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இந்த தலைமுடி கொட்டக்கூடிய ஒரு பாதிப்பாக இருக்கிறத பார்க்குறோம் இதை குறைக்கக்கூடிய குணமாக்கக்கூடிய அழகான அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவதை வேரை நம்ம சொல்லலாம் எனவே நேர்களே இந்த சிவதை வேரை பொறுத்த வரையிலும் நம்ம உடல்ல ஏற்படுகின்ற தோல் நோய்கள் எந்த வகையான தோல் நோய்களாக இருந்தாலும் எந்த தோல் நோய்களுக்காக எந்த வகையான மருந்துகளை நீங்கள் உட்கொண்டு கொண்டிருந்தாலும் உடலை சுத்தப்படுத்துகின்ற முக்கியமான ஒரு காரணியாகவும் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குகின்ற மிகப்பெரிய ஒரு காரணியாகவும் மூன்றாவது தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனை குறிப்பாக சத்து உடல் உறிஞ்சப்படாமல் போவதால் ஏற்படுகின்ற தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனையை நீக்குகின்ற மற்றொரு மிகப்பெரிய காரணியாகவும் இந்த சிவதை வேர் இருக்கிறத பார்க்குறோம் இந்த சிவதை வேரை ஒரு மருந்தாக அல்ல ஒரு உணவாக இரவு படுக்கும் போது ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் இளமையுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ முடியும் சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள் இன்றைக்கு எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது தீதும் நன்றும் வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டு இந்த தேதியை நாம் மறக்க முடியுமா இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கனவு அது சுதந்திர இந்திய வரலாற்றில் நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சம்பவம் அது அன்றுதான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பண மதிப்பு நீக்க நடவடிக்கை அறிவித்தார் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட தினம் அது அந்த தினம் நாட்டையே உலுக்கியது மக்கள் பரிதவித்தார்கள் அலைமோதினார்கள் தாங்கள் வைத்திருந்த பணம் செல்லாமகிடுமோ செல்லாமல் ஆகிவிடுமோ என்று தவித்து போனார்கள் முக்கியமாக ஏழை எளிய மக்கள் சாதாரண மக்கள் சிறுவாடு சேர்த்து வைத்திருந்த பணமெல்லாம் என்னவாகும் என்று துடிதுடித்து போனார்கள் அந்த நாட்கள் மறக்க முடியாதவை இந்திய வரலாற்றினுடைய கருப்பு பக்கங்களில் எழுதப்பட வேண்டியவை அந்த நாட்கள் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது அந்த நாட்களில் மக்கள் தெருத்தெருவாக அழிந்தார்கள் ஏடிஎம் மையங்களில் வங்கிகளின் முன்னால் நீண்ட கியூக்கள் நின்றன ஒரு மிகப்பெரிய போர் நடந்தால் எப்படி இருக்குமோ ஒரு யுத்த காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமும் அவலமும் மிக்க ஒரு சூழல் எங்கெங்கும் நிலவியது எதிர் எதிர்க்கட்சிகள் எச்சரித்தன கண்டனங்கள் தெரிவித்தன ஊடகவியலாளர்கள் எச்சரித்தார்கள் கண்டனம் தெரிவித்தார்கள் சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்தார்கள் கண்டனம் தெரிவித்தார்கள் இந்த முடிவு என்பது இந்திய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அழிவு பாதை கேட்டுச் செல்லும் என்று அது மட்டுமல்ல அந்த முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அழிவை இது கொண்டு வரப்போகிறது என்று அப்போதே எச்சரித்தார் ஆனால் இந்திய அரசாங்கம் எவருடைய குரலையும் கேட்கவில்லை இந்திய பிரதமர் எவருடைய ஒரு நியாயத்தையும் புரிந்து கொள்ளவில்லை மக்களுடைய துயரங்கள் அவருடைய இதயத்தை அசைத்து பார்க்கவில்லை என்ன நடந்தது நூற்றுக்கும் மேற்பட்டோர் வங்கிகள் ஏடிஎம் வாசல்களில் நின்றபோது தங்களுடைய ஒட்டுமொத்த உயிரை இன்னுயிரை ஈந்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் தொடர் எங்கெங்கும் வேலை இழப்புகள் பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டன பண இது பணப்புழக்கம் அடியோடு நின்று போனது இன்னொரு புறம் நீங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வடிவில் வங்கி இது பரிவர்த்தனைகளை செய்யலாம் என்றால் அந்த நாட்டில் எல்லோரும் ஏடிஎம் மையங்களை இது நாடியபோது பல ஏடிஎம் மையங்கள் மூடப்பட்டுவிட்டன இன்னும் சொல்ல போனால் புதிய ரூபாய் நோட்டுகளை இதில் வைப்பதற்கான வசதி இல்லை என்று சொன்னார்கள் அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம் என்றால் அதை பயன்படுத்தக்கூடிய சர்வர்கள் ஜாமாயி நிறைய இடங்களில் அதுவும் வேலை செய்யவில்லை மருத்துவமனைக்கு கட்டுவதற்கு கூட பணம் இல்லாமல் நோயாளிகள் இறந்து போனார்கள் வட இந்தியாவில் பல இடங்களில் இடுகாட்டில் பிணங்களை இருப்பதற்கு கூட பணம் இல்லாமல் போனது பல திருமணங்கள் நின்று போயின அதோடு மட்டுமா ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு கட்டணம் கட்ட முடியாமல் பெற்றோர்கள் பரிதவித்தார்கள் வீட்டு வேலைக்காரர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலை பலருக்கு ஏற்பட்டது இப்படி நினைத்துப் பார்க்க முடியாத துயரங்கள் துயரங்கள் ஆனால் நாட்டினுடைய நலனுக்காக இதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்றைக்கு பிரதமர் கூறினார் இது ஒரு நாட்டிற்காக செய்கிற தியாகம் என்று சொன்னார் அதில் சிலர் நம்பவும் செய்தார்கள் இந்த நாட்டிற்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை வரப்போகிறது அதற்காக நாம் தியாகம் செய்ய வேண்டியிருக்குமோ என்று ஆனால் என்ன நடந்தது அன்றைக்கு பிரதமர் என்ன சொன்னார் இரண்டு லட்சியங்கள் அடையப்படும் என்று சொன்னார் ஒன்று கணக்கில் வராத கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார் நிறைய பேர் அங்கு வரி கட்டுவார்கள் அதன் மூலமாக தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்திற்கு அவர்கள் டாக்ஸ் கட்டுவதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வருவாய் இந்திய அரசுக்கு கிடைக்கப் போகிறது என்று சொன்னார் இன்னொரு புறம் கள்ள நோட்டுகள் ஒழிக்கப்பட்டுவிடும் தீவிரவாதம் வளர்வதற்கு அவர்கள் கையில் இருக்கக்கூடிய கள்ள நோட்டுகள்தான் காரணம் கள்ள நோட்டுகளை ஒழித்து விடுவோம் என்றார் அப்பொழுதே பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்தார்கள் கள்ளநொட்டி என்பது நீங்கள் இது கருப்பு பணம் என்பது அது பணவடிவில் இருக்காது இன்னும் சொல்லப்போனால் அது நிலங்களாகவும் சொத்துக்களாகவும் பங்கு சந்தையிலும் அந்நிய முதலீடுகளிலுமாக அது இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் பிரதமர் அதை கேட்கவில்லை பணத்தை யாரோ மூட்டை மூட்டையாக கட்டி வீட்டில் வைத்திருப்பார்கள் என்று அவர் நம்பினார் விளைவு இன்றைக்கு கடந்த வாரம் ரிசர்வ் ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது அன்று ப மதிப்பிழக்கம் செய்யப்பட்ட பணத்தில் தொண்ணூற்றொம்பது சதவீத பணம் வங்கிக்கு திரும்பி வந்துவிட்டது என்று எப்படி நடந்தது கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபாய் பணம் இது கறுப்பு பணம் ஒழிக்கப்படும் என்றெல்லாம் பிரதமர் சொன்னார் ஆனால் ஒரு சதவீத பணம் கூட ஒழிக்கப்படவில்லை அதோடு மட்டுமல்ல அந்த புழக்கத்தில் இருந்த பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் நோட்டுகள் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளுடைய மதிப்பு பதினஞ்சு புள்ளி நாற்பத்தி நாலு லட்சம் கோடி அதில் மதிப்பிழக்காமல் வங்கிகளுக்கு மீண்டும் வந்துவிட்ட பணம் என்பது பதினஞ்சு புள்ளி முப்பத்தோ முப்பத்தோரு லட்சம் கோடி அப்படி என்றால் திரும்பி வராத பணம் வெறும் பதிமூ பதிமூணாயிரம் கோடி மட்டுமே ஆனால் இதற்காக எவ்வளவு பொருள் செலவு புதிய நோட்டுகளை அச்சடிக்க மட்டும் ஆறாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவானது அதோடு மட்டுமல்லாமல் அதை எடுத்து செல்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட செலவு நம்முடைய உள்நாட்டு பொருளாதார உற்பத்தி ஜிடிபியில் ரெண்டு சதவீதம் குறைந்தது இது கிட்டத்தட்ட ரெண்டேகால் லட்சம் கோடி ரூபாய் பொருளாதார இழப்பை இந்த நாடு சந்தித்தது இந்த ரெண்டே லட்ச ரெண்டே லட்சம் கோடி ரூபாய் என்பது ஒரு சாதாரண தொகை அல்ல இந்த ரெண்டே லட்ச ரெண்டேகால் லட்சம் கோடி ரூபாய் இழப்பின் மூலமாக கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வேலை இழந்திருப்பார்கள் என்று மதிப்பிடப்படுகிறது அப்படியென்றால் நாட்டையே பேரழிவிற்கு ஆளாக்கிய இந்த செயலின் மூலமாக யாருக்கும் எந்த பயனும் இல்லை ஆனால் அழிவும் வீழ்ச்சியும் மட்டும் நிகழ்ந்தது என்பதை நாம் பார்க்கிற போது நிச்சயமாக இந்த பணமதிப்பு நீக்கத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய பேரழிவை இன்றைக்கு இந்த நாடு சந்தித்திருக்கிறது இதற்கு இந்திய பிரதமர் முழு பொறுப்பேற்க வேண்டும் அவர் பதவி விலக வேண்டும் என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு செய்தி வேறொரு நாடாக இருந்திருந்தால் இந்நேரம் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பே அங்கு நிகழ்ந்திருக்கும் பணமதிப்பு என்பது என்றென்றைக்கு மறக்க முடியாத வரலாற்றுக்கு ஒரு கொடூரம் என்பதை நாம் இந்த இடத்தில் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்பொழுது நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் வணக்கம் நீர்களே விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய மாணவ சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சந்துரு ஒரு மாணவ சங்கத்தோட செயற்குழு உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் இன்றைய விலைவாசி உயர்வு எவ்வளவு தூரம் சாமானிய மக்களை அதுவும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படின்னும் போது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மத்திய அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகள்னால மாணவர்களோட வாழ்க்கை எவ்வளோ தூரம் கேள்விக்குறியாயிருக்குன்னு பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கணும் சார் இப்போ ஒரு மாணவர் அமைப்பு சங்கம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் தேவைகளுக்காகவும் மக்கள் வீதியில் இறங்கி போராடுறதை பார்க்குறோம் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அப்படின்னா மாணவர்கள் அதிகமாக போராட்ட களத்தில் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுதற்கு மாணவர்களுடைய எதிர்காலம் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிலாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட போராட்டங்கள் அவங்களோட எதிர்காலத்துக்கு எவ்வளோ தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் ஒருவேளை அதெல்லாம் செயல்படாத நிலையில் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மாணவர்களும் வீதிக்கு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு இன்னும் இப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்ப சமீபத்திய பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலயும் இன்னைக்கு ஒரு இரு சக்கர வாகனம் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவையாய போயிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துல பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அடித்தட்டு மக்களையும் எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும்னு ஒரு கேள்வி இருக்கு நீட் தேர்வோட குழப்பங்கள் இன்றும் தொடர்ந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் உயிர் பலி நிகழ்ந்துட்டு இருக்கிறதையும் பாக்குறோம் ஒரு மாணவர்களோட மத்தியில இது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை அவங்களோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இதெல்லாம் சரி பண்ணி நம்மளை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் இன்னைக்கு எப்படி செயல்பட்டு இருக்கு இதெல்லாத்த தான் இன்னைக்கு நம்ம விரிவா பேச வேண்டியிருக்கு முதல்ல மத்திய அரசாங்கத்தோட செயல்பாடுகள் அதனுடைய கொள்கை முடிவுகள் அதனால மற்ற மாநிலங்கள் அதுவும் குறிப்பிட்டு சொன்னோம்னா தமிழகம் எவ்வளவு தூரம் பாதிப்படைஞ்சிருக்கு சமீபத்திய பெட்ரோல் டீசல் விலை உயர்வுடைய பாதிப்பு இதுல நம்ம பேச ஆரம்பிக்கலாம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிக அளவிலான மக்கள் பாதிப்பு ஏற்படுது வெறும் தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் ஒரு மிக அளவிலான மக்கள் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது தமிழ் இந்திய அரசாங்கம் தனியார் நிறுவனங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு இன்னும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பெட்ரோலை வெறும் முப்பத்தி நாலு ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஏற்பாடு இருக்கு ஆனா அதே தன் சொந்த மக்களுக்கு அந்த பெட்ரோலை எண்பத்தி மூணு ரூபாய்க்கு டீசல் அதே மாதிரி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு அதே தனியார் நிறுவனத்துக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு டீசலும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு டீசல் கொடுக்கிற ஏற்பாடு என்பது இருக்குது இது ஒரு 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 பாரபட்சம் பார்க்கக்கூடிய சொந்த மக்களை அதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா தன் வீட்டு பிள்ளைய வந்து பாதுகாக்காமல் ஊராருக்கு வந்து எடுத்து கொடுத்து வந்து இது பண்ணுறது அது எந்த விதத்துலையும் ஒரு சரியான நடவடிக்கையாக இருக்க முடியாது இது அரசாங்கம் ஒரு பிற்போக்குத்தனமான அரசாங்கமாக இருக்குது அதாவது மக்களை நெருக்கடிக்கு ஆளாக்குது நீங்கள் சொன்னீங்க போராட்டங்கள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது மக்கள் மீதான நெருக்கடி என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது பெட்ரோல் டீஸ் பெட்ரோல் விலை உயர்வு டீசல் விலை உயர்வு அதை ஒட்டி இருக்க உங்களுக்கு தெரியும் கேஸ் சிலிண்டருடைய விலை உயர்வு என்பது கடந்த கடந்த ஆண்டிலிருந்து இன்றைக்கி வந்து சாம் சாதாரண ஒரு சாமானியன் வீட்டில் ஒருவேளை அரிசி வந்து சோறு வேக வைக்கிறதுன்றது ஒரு கனவாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் உருவாகிட்டே இருக்குது பெட்ரோல் விளைவு டீசல் விளைவு கேஸ் விளைவு இப்படி தொடர்ச்சியான மக்கள் மீதான நெருக்கடியை இந்த அரசாங்கம் திணிச்சிக்கிட்டே வர்றதுனுடைய விளைவு தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மூலயமா அந்த வரியில் வந்த பணம் மட்டும் அரசாங்கத்திற்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பத்தொம்பது வரைக்கும் அந்த வரியின் மூலமாக அரசுக்கு வந்த வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் டீலருக்கு கொடுத்த பெட்ரோலினுடைய விலை பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு டீலருக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு டீலருக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபாய்க்கு இன்னும் நாலு ரூபாய்க்கு குறைத்து ஆனால் பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு சதவீதம் மக்கள் மீதான வரி என்பது உயர்ந்திருக்குது அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வில் நூற்றி தொண்ணூறு சதவீதம் உயர்ந்திருக்குது இன்றைக்கி வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சர் பேசுகிறாரு பேசும்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்றாரு அது வந்து உலக சந்தையில் பெட்ரோல் டீசலினுடைய விலை உயர்ந்துருச்சு அதனாலதான் தான் நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னாங்க ஆனால் இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாளத்தில் பாகிஸ்தானில் இன்னும் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் பெட்ரோலினுடைய விலை என்பது குறைந்திருக்குது கச்சா எண்ணெயினுடைய விலை உலக சந்தையில் எண்பத்தஞ்சு சதவீதம் என்பது குறைந்து குறைந்திருக்குது அதே நேரத்தில் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை மீதான நூற்றி தொண்ணூறு சதவீதம் என்பது வரி உயர்ந்திருக்கக்கூடிய சூழல் உருவாகிருக்கு அப்போ இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு கண்மூடித்தனமான வித்தையை செய்யக்கூடிய அரசாக மக்கள் மீது திணித்து மக்களின் ரத்தத்தை உறிந்தெடுக்கக்கூடிய அரசாக இந்த மத்திய அரசாங்கம் மாறிக்கிட்டே மாறிக்கிட்டே இல்லை அதனுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது மத்திய அரசாங்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த சூழலை உருவாக்கிட்டே இருக்கும்போது தான் நான் ஏற்கனவே சொன்னது வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இங்கேருந்து பெட்ரோலை வெறும் குறைந்தபட்சம் வரி இல்லாமல் வரி இல்லாமல் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு வரி இல்லாமலும் சொந்த மக்களுக்கு வரியோடும் பெட்ரோலை விற்பனை செய்யக்கூடிய ஒரு வியாபார யுக்தியை வந்து மக்கள்கிட்ட திணிக்கக்கூடிய வேலையை செய்து ஒரு பக்கம் ஜிஎஸ்டின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இந்த மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி திட்டத்தில் எல்லா விதமான பொருட்களையும் இணைக்கிறாங்க அன்னைக்கு கேட்கும்போது பெட்ரோலையும் டீசலையும் அத்தியாவசிய பொருட்களில் பெட்ரோலியும் டீசலையும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இரநூறு சதவீதம் உயர்ந்ததுக்கு பின்னாடி இன்றைக்கி பெட்ரோலியத்துறை அமைச்சர் பேசுகிறாரு ஜிஎஸ்டிக்குள்ளே இதை கொண்டு வரதுக்கு எப்படியாவது முயற்சிக்கணும் அப்படின்றத நீங்கள் என்னோன்னு சொல்கிறாங்க மாநிலங்களினுடைய அரசுகள் தான் வந்து இந்த வரியை உயர்த்திட்டாங்க அப்படின்னு அது மிகப்பெரிய மோசடி பொய் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் பெட்ரோலினுடைய விலை என்பது ஒரு எண்பது ரூபாயை தாண்டிடுச்சு எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபா வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் ஒரு எண்பது ரூபாயை தாண்டிடுச்சு ஆனால் கச்சா எண்ணெயினுடைய ஒரு பேரல் பார்த்தீங்கன்னா மிக சொற்பமான அளவு அந்த பணத்துல தான் வந்து வாங்குறாங்க அதை வாங்குறாங்க பட் ஆனால் மக்கள் மீதான அந்த மக்கள் மீதான அந்த நெருக்கடியை இவங்க என்ன பண்றாங்கன்னா கூடுதலாக்கிட்டே போகிறாங்க இந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த நான்கு ஆண்டுகளில் இந்த பிஜேபி ஆளுகின்ற அரசாங்கம் எல்லா மாநிலங்கள் மீதான இந்த வரிப்பு வரி விதிப்பு என்பதை உயர்த்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஜிஎஸ்டியை கொண்டு வராங்க பண மதிப்பு நீக்கத்தை கொண்டு வராங்க இது எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய இந்த அரசாங்கம் ஏன் பெட்ரோல் விலையை ஒரு பொதுவான அரசு நிர்ணயிக்கக்கூடிய விலையாக மாற்ற முடியாது இன்னைக்கு பெட்ரோல் விற்பனை செய்கிறத பெட்ரோலை எடுக்கிறத தனியார் நிறுவனங்களுக்கு கொண்டு போயிட்டே இருக்காங்க ஏன் இதை வந்து அரசே முழுமையாக கையில் எடுக்க முடியாது அரசு எடுக்கும்போது அது மக்களுக்கான திட்டமாக மாறும் அரசனுடைய திட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுத்துறைகள் பாதிக்கப்படுது பொது போக்குவரத்து பாதிக்கப்படுது மக்கள் எல்லாருமே வந்து தனிநபர் வாகனங்களை பயன்படுத்துகிறாங்க ஒரு நபர் கார் பயன்படுத்துகிறாங்க ஒரு நபர் இது இது இதை இதை சொல்லி மக்கள் மீது திருப்பி விடக்கூடிய செயல் நடக்குது அதே நேரத்தில் இன்னைக்கு பொதுத்துறைகளை அழிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு தனியார் கொடுக்குற நீங்கள் வந்து பொது பா போக்குவரத்தை ஊக்குவிக்கக்கூடிய விஷயம் நடந்ததுன்னா இன்னைக்கு பெ பெட்ரோல் டீசல் விலை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லுது அதே நேரத்தில் தான் தனியார் கார் உற்பத்தி நிறுவனங்களுக்கு இங்க அனுமதி கொடுக்குறாங்க ஏன் வந்து அரசு அதிகம் போக்குவரத்து அதிகப்படுத்தலை அது அரசு பேருந்தா இருக்கலாம் இல்ல அரசு விமான போக்குவரத்தாக இருக்கலாம் இப்படியான போக்குவரத்தை அரசு அதிகப்படுத்தாமல் ஆனால் தனியாருக்கு ஒரு பக்கம் காரை உற்பத்தி பண்ணுங்கள் பைக்கை உற்பத்தி பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரே மாடலில் ஒரு ஒரு பைக் பார்த்திங்கன்னா ஒரு நூறு மாடல் பைக் வந்துருச்சு ஒரே கியர் பைக் ஒரே கியர் பைக் தான் கிளச்சு பிடிச்சி கியர் போட்டால் ஓடுறது தான் பைக்கு ஆனால் ஒரு நூறு மாடல் பைக் வந்துருச்சு தனிநபருடைய போக்குவரத்து அதிகமாகிட்டே இருக்குது அது இன்றைக்கி அத்தியாவசிய தேவையாக மாறிக்கொண்டிருக்கும்போது தான் அவர்களுக்கு பெட்ரோல் என்பதும் டீசல் என்பதும் அத்தியாவசிய தேவையாய் மக்களுக்கு மாறும்பொழுது அரசு அதை டிமாண்டாக உருவாக்கும் இன்றைக்கி மக்கள் எதிர்பார்த்து வரும்போது அதை நிப்பாட்டி வச்சு டிமாண்ட் ஆக்கி அதனுடைய விலையை உயர்த்தி சொந்த மக்களை இப்படி வந்து ஒரு பாதிப்புக்கு கூடிய வேலையை இந்த அரசு திட்டமிட்டு செய்கிறது அப்படின்றது கண்டிப்பா சார் இந்த நேரத்துல இதன் சார்ந்து இருக்கிற மற்ற விஷயங்களும் அடிப்படை விலைவாசி உயர்வு அதிகரிக்கிறது பார்க்கறோம் இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால நம்ம அந்த டேங்கர் லாரிகள் இந்த சப்சிடிக்கு நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும் போது காய்கறி விலை உயர்வு இவங்களுடைய செலவுகளும் அதிகமாகுது அப்படின்றாங்க அடிப்படையில பார்க்கும்போது சாமானிய மக்கள் பயன்படுத்தியக்கூடிய அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய விலைவாசி உயருது அப்படிங்கிறத பார்க்குறோம் இது எல்லாத்துக்குமே அடிப்படை பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கறத பார்க்குறோம் அப்போது அஹ் ஏழை மக்கள் சாமானிய மக்கள் வாழ்றதா இல்லையா அப்படின்ற ஒரு பயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லைங்களா கண்டிப்பா அதுதான் என்னென்னா வந்து இப்போ ஒரு பக்கம் விவசாய நெருக்கடி என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது நீங்க இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கூட டெல்லியில கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் விவசாயிகள் தொழிலாளர்கள் வந்து பார்லிமெண்ட் முற்றுகையிட்டு போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேரணியா போனாங்க இன்றைக்கி விவசாய நெருக்கடி என்பது இந்த கடந்த ஐந்து ஆண்டு காலங்களில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறிட்டு இருக்குது சொந்த தான் விளைவித்த பயிருக்கு தான் விளைய தீர்மானிக்க முடியாமல் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி ஒரு கரும்பு விவசாயி தான் தான் விளைவித்த பயிருக்கு க கரும்புக்கு தான் விலையை தீர்மானிக்க முடியல ஆனால் இடைத்தரகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு பெருமளவிலான விலையை உயர்த்தி அவங்களுக்கான லாபத்தை பார்க்குறாங்க விவசாயி தற்கொலை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்போ நீங்கள் விவசாயி பொருளை உற்பத்தி பண்ணுறான் அதை இடைத்தரகர்கள் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலயமாக தான் இந்த விலையை உயர்த்திறது இந்த இந்த உயர்த்தக்கூடிய வேலைகளை டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலயமா தான் அப்போ பெட்ரோல் என்பது ஒரு ஆர்ஜினாக இருக்குது இதனுடைய ஒரு ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக இருக்குது அப்போ பெட்ரோல் விலை உயர்வை ஒட்டி தான் இந்த அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை என்பது உயர்கிறது அதனால் நீங்கள் வந்து அதில் நீங்கள் ஏற்கனவே தோங்கும் போது சொன்ன ஒரே விஷயந்தான் போராட்டங்கள் கடந்த காலங்களை ஒப்பிடும்போது இந்த காலங்களில் அதிகரித்து இருக்கிறது காரணம் என்னென்னா மக்கள் மீதான நெருக்கடி என்பது கடந்த காலங்களை ஒப்பிடும் பொழுது இந்த காலங்களில் ஒரு பெருமளவு அதாவது பத்து சதவீதம் இருபது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் என்பது மக்கள் மீதான நெருக்கடி என்பது அதிகரித்திருக்கு அதனுடைய ஒரு ஒரு வடிவம் தான் இந்த நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படின்றது அதை ஒட்டி தான் மற்ற எல்லா செயல்பாடுகளுமே இருக்குது அப்படின்றது நீங்கள் கடந்த காலங்களில் மாதிரி ரயில் போக்குவரத்தில் ஒரு நாள் கழித்து பேப்பர் வரதோ இல்லை மெயிலில் தான் போஸ்ட் வரதோன்றதெல்லாம் கிடையாது இப்போ எல்லாமே நீங்கள் டிஜிட்டல் இந்தியான்னு மோடி ஒரு பக்கம் பீர்த்திக்கிறாரு ஆனால் என்ன பண்ணுறாரு அதே நேரத்தில் பெட்ரோல் டீசலினுடைய விலை உயர்வை ஏற்றுறாங்க டிஜிட்டல் இந்தியா நீங்கள் ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒயர் லைன் ஒயர் பத்திரிகையிலேருந்து ஒரு ஆய்வு வந்திருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி ஒன்பது கிராமங்களுக்கு இன்னும் வந்து இரநூத்தி அன்ப அறுபத்தொம்போது கிராமங்களுக்கு இன்னும் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி அறுபத்தொம்பது லட்சம் மக்களுக்கு இன்னும் மொபைல் யூஸ் பண் மொபைல்ன்ற ஒரு விஷயம் தெரியாமல் இருக்குது நீங்கள் டிஜிட்டல் இந்தியா மற்ற எல்லா இந்தியாக்களையும் மக்கள் மத்தியில் விளம்பரம் செய்யக்கூடிய இதே இந்திய தேசத்துல மக்களுக்கு கொண்டு செல்லப்படாத பல இன்னும் பல விஷயங்கள் என்பது இருந்துகிட்டே தான் இருக்குது அப்போ நீங்க இது எதில் வந்து இதை வந்து வளர்ச்சின்னு சொல்ல முடியுது எல்லாமே வந்து வெறும் பொய் பிரச்சாரம் மட்டும்தான் தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாஜக திட்டமிட்டு செய்யக்கூடிய பிரச்சாரம்னு தான் இதை பார்க்க முடியும் அப்படின்றது தான் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா நீட் தேர்வு இது வந்து கடந்த இரண்டு மூன்று கால ஆண்டு காலங்களாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் கடந்த ஆண்டும் அதற்கு முன்பும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உயிர் பலி ஒரு உயிரை உயிரை கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு மருத்துவ படிப்பே இன்னைக்கு வந்து சாதாரண மக்களுக்கு கனவாயிடுமோ அப்படின்ற ஒரு சூழலை வந்து ஒரு ஆட்சி மூலமா நம்மள்ட்ட திணிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அதன் தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி கல்வி பயின்றா மட்டுமே நீட் தேர்வு எழுத முடியும் மருத்துவராக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் ஏற்பட்டிருக்கு இன்னும் ஒரு ஒரு முறையை தேர்வு எழுதும் போதும் விஷயங்கள் அறிமுகப்படுத்துறதுனால இளைஞர்களுடைய உயிரை மாய்க்கிற எண்ணிக்கைகளும் இன்னைக்கு கூடி வரதை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா மாணவர் தற்கொலை என்பது ஒரு மிக மோசமான விஷயம் நீ எந்த அளவுக்கு தம் இந்தியாவில விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்களோ அதற்கு சமமாக இன்றைக்கி மாணவர்கள் தற்கொலை என்பது அதிகரிச்சுக்கிட்டே வருது ஒருபுறம் மாணவர்கள் படிக்கக்கூடிய வளாகங்களுக்குள்ளே ஜனநாயக முறையாக செயல்படுறதுக்கு எதிராக இந்த அரசாங்கம் அவர்கள் மீது தொடுக்கக்கூடிய இருந்து ஒரு பக்கம் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அதை நாங்கள் திட்டமிட்டு கல்வி வளாக ஜனநாயக படுகொலைன்னு சொல்கிறோம் நாங்கள் எங்கள் அமைப்பின் மூலயமா நீங்கள் இன்னொரு பக்கம் நீட்டு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் நீட் என்கிற ஒரு பொதுவான தேர்வு அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வராங்க அதன் மூலயமாக யார் லாபம் அடைகிறார்கள் என்று கேட்டால் இன்னைக்கு தனியார் நிறுவனங்களும் இந்த அரசு யாருக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்குதோ அவங்க தான் லாபம் அடைகிறாங்க இது சாமானிய மக்களுக்கான திட்டம் இந்த தேர்வு முறை என்பது சாமானிய மக்களுக்கான தேர்வு முறைகள் அதனுடைய பிரதிபாடு தான் அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்டம் விடுத்தது தங்கை அனிதாவினுடைய மரணம் அனிதா விழுப்புரம் மாவட்டம் நீங்கள் வந்து ஒரு சாதாரண கூலி தொழிலாளியினுடைய வீட்டு பிள்ளை ஆனால் ஒரு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு மார்க் என்பது அந்த மாணவி எடுத்திருக்கக்கூடிய மார்க் அந்த மாணவிக்கு நீட் எழுத தகுதி இல்லைன்னு சொல்லிட்டா வேற யாருக்கு தான் தகுதி இருக்குது அதுதான் கேள்வி நீட்டில் நீ பாஸ் ஆகலமா மருத்துவராகவும் உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டா வேற யாருக்கு அந்த தகுதியை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுத்துருக்குது அதே மாதிரி அதே நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய கேள்வி ஒரு மதிப்பெண் தான் ஒரு மாணவனை தீர்மானிக்கிறதா ஒரு மதிப்பெண்ணோ இல்லை ஒரு தேர்வு முறையோ தான் ஒரு மாணவனை தீர் தீர்மானிக்கிறதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம முன்னாடி இருந்துக்கிட்டே நேற்றைய தினம் நீங்கள் சேலையூரில் ஏஞ்சலின் ஸ்ருதின்னு ஒரு மாணவி தன் ஆக வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் கனவு ஆனால் வேற வழி இல்லாமல் அவங்க தந்தை கொண்டு போய் இன்ஜினியரிங் கல்லூரி பொறியியல் கல்லூரியில் சேர்த்து விடுறாங்க ஒரு மூன்று மாதம் தக்கு தா தாக்கு பிடிக்கிறாங்க மன உளைச்சல் அதிகமாகி நேற்றைய தினம் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போகிற ஒரு நிகழ்வு அது வெறும் அனிதாவோ இல்லை வந்து ஏஞ்சலின் ஸ்ருதியோ பிரதீபாவோ இப்படி ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும் தற்கொலை செய்து கொள்வது மட்டும் இங்கே பிரச்சனை கிடையாது இது ஒட்டுமொத்த மாணவர்களுடைய மனநிலையை ஒரு மன உளைச்சலுக்கு கொண்டு போய் தள்ளக்கூடிய தேர்வு முறையாக தான் இருக்குது இது குறிப்பிட்டே என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு முப்பது மருத்துவக் கல்லூரி அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்லூரி இருக்குது இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்லூரியில் இருந்து மாணவர்கள் எக்கச்சக்கமாக படித்து இந்தியா முழுவதும் மருத்துவர்களாக பயணிக்கிறாங்க இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு அரசாங்கம் தான் நீங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க நீங்கள் இது 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 வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நமக்கு ஏன்னா நாம் இங்கே ஒரு முப்பது மருத்துவக் கல்லூரி அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்லூரி வச்சுக்கோம் அதே இங்கே இருக்கக்கூடிய குஜராத்லயோ இல்லை மகாராஷ்டிராலயோ மத்திய பிரதேசத்துலையும் வெறும் சொற்ப எண்ணிக்கையில் தான் மாணவர்களோடு பொழுது சொற்ப எண்ணிக்கையில் மருத்துவக் கல்லூரிக்கு வெறும் ஆறு மருத்துவக் கல்லூரி மூணு மருத்துவக் கல்லூரி ரெண்டு மருத்துவக் கல்லூரின்னு அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்லூரிகள் இருக்கு அங்கே அந்த மாணவர்கள் சேர்க்கைக்கான இடம் என்பது பற்றாக்குறையாக இருந்து நீ உங்களுக்கு லைவாக தெரியும் இங்கே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எஸ்ஆர்எம் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இங்கே எல்லாத்துலேயும் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தங்கி படிக்கக்கூடிய ஏற்பாடு இருக்குது அந்த தனியார் நிறுவனங்களில் போய் அவர்கள் படிக்கக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களில் இலவசமாக ஒரு நல்ல மருத்துவராக உருவாகணும்ன்றதா இந்த மோடியினுடைய திட்டம் அவர்களை இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய கனவை பறித்து ஒரு நீட் தேர்வு அப்படின்ற திட்டத்தை கொண்டு வராங்க எந்த தேர்வையும் சமமாக நடத்தும் பொழுதோ அதாவது மாணவர்களுக்கு ஒப் ஒரு சரிசமமாக நடத்தும் போது மாணவர்கள் எதிர்க்கப் போவதோ இல்லை அந்த மாதிரியான சமமான கல்வி முறையே இல்லாத போது சமமான தேர்வு முறை என்பது எப்படி சாத்தியமாக எப்படி ஒரு சரியான விஷயமாக இருக்க முடியும் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளிகள் அரசு பள்ளிக்கூடங்கள் ஒரு மாதிரியாக இருக்குது தனியார் பள்ளிக்கூடங்கள் ஒரு மாதிரியான முறையாக இருக்குது இங்கே போராடி தான் இங்கே சமச்சீர் கல்வி என்பதையே வந்து ஒரு திட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கு இன்னும் முழுமையாக அமுல்படுத்தப்படலை வெறும் பாடப்புத்தகம் மட்டும் ஒரு சரிசமமான பாடப்புத்தகமாக தான் இருக்குது இன்றைக்கி கல்வி முறையும் அதே மாதிரி சரிசமமாக அதில் கூறப்பட்டிருக்க நூற்றி ஒன்பது பரிந்துரையும் அதில் சமச்சீர் கல்வியில் கூறப்பட்டிருக்க விஷயங்களை இன்றைக்கி அரசாங்கம் முழுமையாக ஏற்றுக்கிட்டு பண்ணாமல் ஒரு விஷயம் தான் இருக்குது கிராமப்புறங்களில் சிபிஎஸ்சி ஸ்கூலுன்ற ஒரு விஷயமே தெரியப்படாமல் தான் இருக்குது இன்றைக்கு எக்கச்சக்கமான கிராமப்புறங்களில் தமிழ்நாட்டில் இருக்குது அப்போ மாணவர்களுக்கு சரிசமமான தேர்வு என்பது எந்த விதத்துல ஒரு சரியான விஷயமா இருக்கும் அப்போ நீங்க ஒரு சரிசமமான கல்வி முறையை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சரிசமமான தேர்வு என்பதை நடத்தினா மட்டும்தான் சரியான நடவடிக்கையாக இருக்கும் அப்படின்றது தான் அப்போ நீங்கள் இந்த மாதிரியான நீட் தேர்வை கொண்டு வந்து குறிப்பிட்ட பகுதி மாணவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய இது தாக்குதல் தான் இது திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்க அரசு பள்ளிகளிலேருந்து வெறும் நாற்பது மாணவர்கள் தான் நீட் தேர்வில் ப்ராஸ் ஆகிறோம் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலேருந்து வெறும் நாற்பது மாணவர் தான் பாஸ் ஆகிறான் அப்புறம் அது எப்படி ஒரு சரியான தேர்வுன்னு இந்த அரசாங்கம் திட்டம் நீங்கள் வந்து ஆட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய அதிமுக அரசாங்கம் ஜெயலலிதா வந்து நீட் தேர்வு எழுத்தாங்க அம்மாவனுடைய பாதையில் நாங்கள் போகிறோன்றாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் நீட் தேர்வுன்னு ஒன்று கொண்டு வரும்போது கை கட்டி வாய்ப்பு ஒத்திக்கிட்டு இருக்காங்க வெறும் நாங்கள் கடிதம் கொடுத்தோம் நாங்கள் பேசுகிறோம் இது பண்ணுறோன்ட்டு உடனே என்ன பண்ணுறாங்க கல்வித்துறை என்ன பண்ணுது எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் நீட் தேர்வு ஆலோசனை மையங்கள் பயிற்சி மையங்கள் அப்படின்றத உருவாக்குறாங்க எந்த அளவுக்கு பிரதிபலன் கொடுத்துருக்குது எந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு ஒரு ரிசல்ட்டும் கிடையாது கடந்த ஆண்டு ஒரு ஒரு குறைஞ்ச எண்ணிக்கையில் மாணவர்கள் தேர்ச்சி அடைகிறாங்கன்னா இந்த ஆண்டு அதை விட ஒரு குறைஞ்ச எண்ணிக்கையில் மாணவர்கள் தேர்ச்சி அடைகிறாங்க இது வந்து திட்டமிட்டு தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மாணவர்கள் மீது மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு தொடுக்கக்கூடிய தாக்குதலாக தான் இருக்குது இன்னும் நீட் தேர்வு எழுத போகிற மாணவர்களை படுத்தக்கூடிய பாடு நீங்கள் தெரியும் அவங்களுடைய ஆடைகளை க கலைந்து அவர்களுடைய அவங்க தலைமுடி வாரி இருந்தாங்கன்னா அதை களைச்சி விட்டு கம்மல் அணியக்கூடாது செயின் அணியக்கூடாது வாட்சு போடக்கூடாது எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர்களை மானபங்கப்படுத்தி மன உளைச்சல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எல்லா விதத்திலும் மாணவர்களை ஒரு மாணவர்களாக மதிக்காத அரசுகள் எந்த விதத்தில் வந்து ஒரு சரியான நல்ல அரசாங்கமாக இருக்கும் அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது நீட் தேர்வை தமிழகத்திலிருந்து நிரந்தர விளக்கு அளிக்கணும் தமிழ்நாட்டுக்கு நீட் இருந்து நிரந்தர விளக்கு அளிக்கணும் அதை முன்வைத்து இன்னும் போராட்டங்கள் தொடரும் அது அது நம்ம சொல்லிதான் இல்லை இன்னைக்கு போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்யணும் அப்படின்ற கோரிக்கை முன் வச்சு அந்த போராட்டம் தொடரும் இன்னைக்கு மாணவர் எண்ணில் அடங்காத மாணவர்கள் அனிதா மரணத்துக்கு பின்னாடி ரோட்ல வந்து நின்றாங்க நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சு ஆனால் இந்த மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மாணவர்களுடைய போராட்டத்திற்கு செவிசாய்க்காமல் இருக்குது அது வந்து இவர்களுடைய போராட்டம் ஓஞ்சிரும் ஒரு கட்டத்தில் நின்றும் அப்படின்னு இந்த அரசாங்கம் நினைக்கலாம் இப்படி நினைத்த போராட்டங்கள் எப்படியெல்லாம் வெடித்தது என்பது எல்லாேருக்குமே தெரிஞ்சுதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் மாணவர்கள் இளைஞர்கள் எழுச்சியில் உருவானது அப்படியான ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு நாள் வெடிக்கத்தான் போகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமா சார் ஆனா அந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள்லாம் அதுக்கு முன்னாடி நெகிழலை அப்படிங்கறதால அது ஒரு உதாரணமா இருந்துச்சு அதை பார்த்த அரசாங்கமும் அதை காவல்துறையை கொண்டு அடக்குமுறைன்ற ஒரு விஷயத்தை கையாள ஆரம்பிச்சிட்டாங்க அதை நம்ம இப்போ சமீபத்திய ஸ்டெர்லைட் தூத்துக்குடி சம்பவம் ஒரு உதாரணம் சொல்றோம் நீ எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு குழுவாவோ இல்ல ஒரு மாணவர்கள் எதற்காக குரல் கொடுக்குறாங்க ஒரு அமைப்பு குரல் கொடுக்குது அப்படின்னா அதை வந்து காவல்துறையை கொண்டு ஒரு அடக்குமுறைன்றது இன்றைய மாநில அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான செயல்பாடாக இருக்கு அதன் விளைவுகளாக பல மாணவர்களுடைய எதிர்காலமும் பாதிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம் ஸ்டெர்லைட் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடினாங்க அப்படின்னும் போது பெற்றோர் மக்கள் குழந்தைகள்னாலும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள்னது சிறை பிடிப்பு அதிகரித்ததை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அது உங்களுக்கு தெரியும் நீங்க என்னன்னா அரசனுடைய அடக்குமுறை கருவிதான் காவல்துறை அது நீ எல்லா காலகட்டத்திலையும் அதை எல்லாருமே நிரூபிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் தான் தூத்துக்குடியில் நடந்த ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் அது நாம் வந்து எப்படி நம்முடைய சக ஈழ இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்காக சொந்தங்களுக்காக நாம் ஒரு போராட்டமும் இயக்கமும் தமிழகம் முழுவதும் நடத்தணுமோ அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் தூத்துக்குடியில் நம்மளுடைய சக சகோதரர்கள் படுகொலை செய்யப்படும் துப்பாக்கி சூ ஸ்னைப்பர் துப்பாக்கிகளை வச்சு அரசாங்கம் வந்து அந்த மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை நடக்குது சொந்த மக்களை சுட்டு வீழ்த்துவதுதான் அரசா இந்த கேள்வி நம்ம எப்பயுமே முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது ஆனால் அது அது வந்து அரசாங்கங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா ஒரு துப்பாக்கி சூடோ இல்லை ஒரு ஒடுக்குமுறையோ இந்த போராட்டங்களை இந்த மக்களினுடைய பேச்சுக்களை நிப்பாட்டிட முடியுன்றது அதுதான் தவறான புரிதல் நீங்கள் இப்போ சமீபத்தில் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஸ்னோலி ஸ்னோலினுடைய வாயில் சுடப்பட்ட துப்பாக்கி தான் சோஃபியாவினுடைய வாயின் வழியாக குண்டாக வெளியே வருது அப்படின்னு எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அது வந்து போராட்டங்களை என்றைக்குமே வந்து ஒடுக்குமுறை கருவிகளையோ காவல்துறையோ வச்சு ஒடிக்கிற முடியாதுன்றது தான் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஒரு பக்கம் வளர்மதி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்கன்றதுக்காக மாணவி வளர்மதி கைது செய்யப்படுறாங்க இன்னொரு பக்கம் திருமுருகன் காந்தி அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறாருன்ற ஒரே காரணத்துக்காக கைது செய்யப்படுறாரு பல இடங்களில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் நுழையிறதுக்கான தடையை வந்து இந்த அரசாங்கம் காவல்துறையை வச்சு நடந்தது இந்தியா முழுவதும் எழுத்தாளர் பத்திரிகையாளர்கள் மீது முற்போக்காக எழுதக்கூடியவங்களுடைய வீடுகளில் ரைடு நடக்கிறாங்க அங்கே போய் அவர்களை சிறை வீட்டு சிறையில் அடைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க வீட்டு சிறையில் அடைத்து ஒரு பேராசிரியரை பல்கலைக்கழக காலிகெட் யூனிவர்சிட்டியினுடைய பேராசிரியரை வீட்டுக்குள்ளே ஒரு நாள் முழுவதும் சிறை வச்சுருக்காங்க இப்படி ஒடுக்குமுறைகள் என்பது இந்த கடந்த காலங்களை ஒப்பிடும்போது இப்போது இந்த மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அது இந்தியா முழுவதும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது மோடியை போன்று நாம் இங்கே செயல்பட்டால் அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கலாம் அப்படின்ற நினப்பு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு இருக்குது மோடியும் தூக்கி எறியப்படுவார் தமிழ்நாட்டில் இருக்க அரசாங்கமும் தூக்கி எறியப்படுவாங்கன்றதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் மக்களுக்காக செயல்படாத எந்த ஒரு அரசும் ஒரு சரியான அரசு கிடையாது அப்படின்றதில் நாம தெளிவாக இருக்கும் நீங்கள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இஷ்யூ நூறு நாட்கள் அந்த மக்கள் அமைதியாக தான் போராட்டம் நடத்துறாங்க ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது நீங்க வந்து துணை வட்டாட்சியர் வந்து ஆணை கொடுக்குறாரு துப்பாக்கி சூடு நடத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடி மறைக்கக்கூடிய பொய் பிரச்சாரம் செய்யக்கூடியது யாருக்காக நடந்தது வேதாந்தா நிறுவனத்துக்காக நடந்த துப்பாக்கி சூடு அது மத்திய அரசும் மாநில அரசும் கட்டாயம் மக்கள் மத்தியிலேருந்து தூக்கி எழியப்படுவாங்கன்றதுல கருத்தே கிடையாது நீங்கள் போராட்டத்தை ஒடுக்குமுறையில்லாத மட்டும் ஒடுக்கி விட முடியும் அப்படின்றத எந்த காலத்துலேயும் அது நடக்காத ஒரு விஷயம் அப்படின்றது தான் நீங்கள் வந்து தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடக்குது அதை ஒட்டி ரஜினி வந்து அங்கே மக்களை சந்திக்க போகிறார் சந்திக்க போகும்போது என்ன சொல்கிறாரு போராட்டம் போராட்டம்னு போயிட்டே இருந்தால் இது இந்தி தமிழ்நாடே சுடுகாடாக மாறிடும் அப்படின்றார் அது எதை பிரதிபலிக்குது அப்போ போராட்டம் நடத்தாதீங்க யாருமே போராட்டம் நடத்தினா இந்த அரசு இப்படி தான் ஆயுதங்களை மக்கள் மீது திருப்பி ஒரு துப்பாக்கி சூடு போன்று தாக்குதலை நடத்தும் மாணவர்கள் மக்களை வந்து இப்படி பழிவாங்கும் அப்படின்றது தான் நீங்கள் அதனுடைய பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் மாணவர்களை எங்கள் அமைப்பை சார்ந்த மாணவர்கள் தூத்துக்குடியில் போராட்டத்தில் இருந்தாங்கன்ற காரணத்துக்காக தேர்வுக்கு பேருந்தில் போயிட்டு இருந்த மாணவனை போலீஸ் ஜீப்பு முன்னாடி போய் வழிமறைச்சி பேருந்துலேருந்து இறக்கி கைது பண்ண விஷயம் கேன்டீன்ல காலேஜ் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாணவனை கைது பண்ணி கூப்பிட்டு போன விஷயம் எதற்காக இந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டாங்கன்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் முன்னின்ற மாணவர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த அரசாங்கம் காவல்துறையை வந்து ஏதோ சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாக்குது அப்படியான ஒரு தான் அது ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா வந்து காவல்துறையினுடைய அமைச்சராக இருந்த அந்த காலத்திலிருந்தே காவல்துறை என்பது அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக தான் செயல்படுது இன்னைக்கு நீங்க வந்து ஊழல் புகார் காவல்துறை அதிகாரி மீது வருது நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு காவல்துறை சூப்பரண்டை ஃபோனில் மிரட்டுறாரு எஸ் சேகரை சேகர நீங்கள் ஒரு மாசமா காணும் நீங்க இவங்களை தேடி பிடிக்க முடியாத ஒரு காவல்துறை தான் ஊழலை தடுக்க முடியாத ஒரு காவல்துறை தான் குட்கா வந்து நிப்பாட்டப்பட்டுருச்சு இனிமேல் விற்பனையே இல்லைன்னும் போது குட்கா விற்பனை செய்யப்பட்டு இருக்குது அதை தடுக்க முடியாத ஒரு காவல்துறையாக இருக்குது ஒரு பக்கம் கொலை கொள்ளை இது மாதிரியான சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இதையெல்லாம் தடுக்க முடியாத திராணியற்ற காவல்துறையாகவும் திராணியற்ற அரசாகவும் இந்த மாநில அரசு இருக்குது ஆனால் மாணவர்கள் போராட்டம் மக்கள் போராட்டம்னா மட்டும் அவங்க மீது தாக்குதல் நடத்துறது எப்படி சாமானியர்களை இந்த காவல்துறையை வைத்து அடக்குவது என்பதை மட்டும்தான் இந்த அரசு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர இந்த காவல்துறை மக்களுக்கான நண்பர்களாக உங்களின் நண்பர்னு காவல்துறை அப்படி எந்த விதத்திலையும் நண்பனா இல்லை ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய அரசு நிற்கும் பொழுது அவர்களை தடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய காவல்துறையாக தான் இந்த அரசு உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்றதான் இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினராக இன்றைய சூழல்ல மாணவர்கள் போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையிலையும் அந்த போராட்டக்களம் விரிவடைஞ்சிருக்கிறத பாக்குறோம் எல்லாமே போராடிதான் பெற வேண்டிய ஒரு சூழல்ல அப்படி போராடக்கூடிய ஒரு நிலையிலும் நெருக்கடிகள் அதிகமாயிருக்கு காவல்துறை மூலமா அடக்குமுறைகள் கையாளப்படுது மத்திய அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகள் முடிவுகள் பல விதத்துல மாநிலங்களை அஹ் பாதிப்படையை செஞ்சிருக்கு அதுலயும் குறிப்பிட்டு சொன்னோம்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் பெரிய பாதிப்புனா நீட் தேர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மாணவர்களுடைய எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு வரும்போது மக்கள் எந்த அளவுக்கு இதை கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் சரியான நேரத்துல சரியான ஒரு தீர்ப்பு வரும் அப்படிங்கறத மக்களும் எவ்வளவு தூரம் எதிர் நோக்கி இருக்காங்கன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்க பார்த்ததுக்கு நன்றி இதுவரை நாம் அறியாத பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து ஒவ்வொரு நாளுமே இனிமையாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அண்மையில் கேரளாவில் பெய்த மழையும் அடித்து கொண்டு போன வெள்ளமும் கேரளாவில் பாதியை அழித்து விட்டதோ என்று அச்சப்படுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடராக இருந்தது கேரளாவில் ஓரளவுக்கு நீரை தேக்கி வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றாலும் எல்லாவற்றையும் தாண்டி அந்த வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது அதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது யாரும் எதிர்பார்க்காத அளவில் ஏறத்தாழ நூற்றி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இப்படி ஒரு மழை பெய்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு இப்படி ஒரு மழை பெய்யும் என்று எதிர்பார்க்காமல் இருந்த காரணத்தாலும் இப்படி சேதங்கள் நடந்திருக்கலாம் அவை பொருள்களை மட்டும் சேதப்படுத்தவில்லை பல உயிர்களையும் கொண்டு போயிருக்கின்றன ஏராளமான உயிர்கள் வாகனங்கள் வீடுகள் சொத்துகள் எல்லாம் நாசமாகி போயிருக்கின்றன ஏறத்தாழ இருபத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு கோடி ரூபாய்க்கு நாசம் நடந்திருக்கிறது அதற்கான நிவாரணம் வேண்டும் என்று கேரள அரசு கேட்டிருக்கிறது அவர்கள் நிவாரணம் கேட்டதும் மத்திய அரசுக்கு அதற்கு கொடுப்பதாக சொன்ன தொகையும் வேறு வெளிநாடுகளிலிருந்து வந்த உதவித்தொகையை மறுத்ததும் இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த வெள்ளத்திலும் நடந்த இன்னொரு பெரும் கொடுமையையும் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது அதனை நாளேடுகள் வெளியிட்டிருந்தன சமூக வலைத்தளங்களில் ஏறத்தாழ இரண்டு மூன்று நாள்கள் அது பற்றித்தான் விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன ஆனாலும் அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் ஒடிந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமையை மறுபடியும் ஒரு முறை நினைவுபடுத்தி கொண்டு பேசுவது அது இந்த நாட்டின் வேறு எந்த பகுதியிலும் மறுபடியும் நிகழக்கூடாது என்பதற்காக மீனவர்கள் அந்த வெள்ளத்தில் படகில் போய் மக்கள் பலரை காப்பாற்றினார்கள் அது தங்கள் உயிரை பணையம் வைத்து அவர்கள் செய்த தொண்டு என்று சொல்ல வேண்டும் மீனவர்களுக்கு படகு ஓட்டுவது பழக்கமானது தான் ஆனாலும் ஆற்றிலும் கடலிலும் படகு விடுவது வேறு அடித்து சென்று சென்று கொண்டிருக்கிற வெள்ளத்தில் படகு விடுவது வேறு அந்த வெள்ளத்தில் போகிறபோது திடீரென்று அந்த வெள்ளத்தினுடைய அளவு உயரலாம் அந்த படகையும் சேர்த்து அடித்து கொண்டு போய்விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே தங்கள் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் வாய்ப்பு இருக்கிற வரையில் மக்களை காப்பாற்றலாம் என்று அந்த மீனவர்கள் படகுகளில் பயணம் செய்து அங்கங்கே தேங்கி போய் நின்றிருந்த வீடுகளில் இருந்த சில மனிதர்களை காப்பாற்றி கொண்டு வந்தார்கள் அப்படி அவர்கள் மக்கள் பலரை காப்பாற்றிய வேளையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிதான் இப்போதும் மறக்க முடியாத கொடூரமாக நம் மனத்தில் பதிந்து கிடக்கிற அந்த நிகழ்வு ஒரு இடத்திற்கு போகிறபோது அங்கே ஒரு குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்தை அவர்கள் கை கொடுத்து வாருங்கள் படகில் ஏறிக்கொள்ளுங்கள் உங்களை காப்பாற்றி விடுகிறோம் என்கிறார்கள் அது ஒரு நம்பூதிரியின் குடும்பம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இங்கே மீனவர்கள் கை நீட்டினால் அவர்கள் கை நீட்ட மறுக்கிறார் கைகளை பற்றி கொண்டு தான் படகுக்குள் ஏற முடியும் அவர்கள் நாங்கள் வரவில்லை என்கிறார்கள் வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் உயிர் படைக்க முடியாது அது உண்மைதான் ஆனாலும் கூட நாங்கள் உங்களையெல்லாம் தீண்ட மாட்டோம் தீண்டத்தகாதவர்களின் கைகளை பற்றிக்கொண்டு உயிர் படைப்பது எங்களுக்கு கடினம் வேறு யாரையாவது வர சொல்லுங்கள் எவ்வளவு பெரிய சாதிய உணர்வு நம் மூளைகளில் படிந்து கிடக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டாக இது இருக்கிறது உயிரே போனாலும் இதை சாதிய உணர்வு என்பது மிக மென்மையான சொல் ஒரு சாதி திமிர் என்று சொல்ல வேண்டும் உயிர் போனாலும் குற்றமில்லை நான் அவர்களை தீண்ட மாட்டேன் என்று சொல்கிற நம்பூதிரி குடும்பம் இந்த மீனவ சகோதரர்கள் கெஞ்சுகிறார்கள் தயவு செய்து வாருங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் முடிவெடுக்காதீர்கள் அத்தனை பேரும் இந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் உட்பட எல்லோரும் அடித்துச் செல்லப்பட்டு விடுவீர்கள் உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கெஞ்சுகிறார்கள் இவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை ஆனாலும் ஒரு மனிதநேயத்தின் அடிப்படையில் அவர்களை கெஞ்சுகிறார்கள் பிறகு அந்த நம்பூதிரி குடும்பம் ஒரு நிபந்தனையோடு அந்த படகில் ஏறிக்கொள்ளுகிறார்கள் என்ன நிபந்தனை என்றால் நீங்கள் யாரும் எங்களை தொடக்கூடாது எங்களுக்கு அருகில் கூட வரக்கூடாது தீட்டுப்பட்டு விடும் எனவே நாங்களாகவே எப்படியாவது படகை பிடித்து உள்ளே ஏறுகிறோம் எங்களை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னதையும் இந்த மீனவர்கள் ஏற்றுக்கொண்டு சரி எச்சரிக்கையாக ஏறுங்கள் என்று சொல்லுகிறார்கள் இவர்களை தொட்டால் தீட்டுப்பட்டு விடும் என்று அந்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த அபாய நேரத்திலும் கூட சாதியத்தை பற்றி கொண்டு அவர்கள் படகை அல்ல இவர்களின் கைகளை பற்ற முடியாது என்று சொன்னவர்கள் சாதியத்தை கெட்டியாக பற்றிக்கொண்டு கொண்டு அந்த படகில் ஏறுகிறார்கள் அவர்களையும் காப்பாற்றி இந்த மீனவர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள் இதுதான் செய்தி ஆனால் எதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி படிக்கிற போது எனக்கு அந்த நம்பூதிரி குடும்பத்தின் மீது கோபம் வரவே இல்லை இந்த மீனவர்களின் மீது தான் வந்தது எதற்காக அப்படி கெஞ்சி கூத்தாடி அவர்களை கொண்டு வர வேண்டும் அவர்களும் அந்த சாதியும் சேர்ந்தே போகட்டும் என்று விட்டுவிட வேண்டும் என்கிற அளவுக்கு கோபம் நமக்குள் கொப்பளிக்கிறது எந்த கட்டத்திலும் சாதிதான் பெரிது மனிதனை தீண்டினால் அந்த தீண்டாமை குற்றத்திற்கு பாவத்திற்கு ஆளாகி விடுவோம் என்று நம்புகிறவர்கள் இன்னமும் இந்த சமூகத்தில் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி காட்டுகிறது ஆனால் அவர்களுக்கு என்ன புரியவில்லை என்றால் அந்த மீனவ சகோதரர்களை தீண்டக்கூடாது ஆனால் அவர்களின் படகை தீண்டலாமா நாம் இப்போதும் பார்க்கிறோம் மக்களை தாழ்த்தப்பட்டவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறோம் ஆனால் அவர்களின் உழைப்பில் விடைகிற அந்த நெல்லைத்தான் நாம் அரிசியாக்கி உண்கிறோம் அந்த உழைப்பாளிகளின் கைகளால் பீச்சப்படுகிற பாலை தான் அருந்துகிறோம் யாரையெல்லாம் தீண்டத்தகாதவர்கள் என்கிறோமோ அவர்களின் கைகளால் உருவாக்கப்பட்ட அவர்களின் உழைப்பால் விளைந்த பொருள்களைத்தான் நாம் வாழ்வில் பயன்படுத்துகிறோம் எனவே சாதி அங்கே நமக்கு வரவில்லை பணத்தை கூட நாம் எண்ணி பார்க்கலாம் பணத்தை ஒருவன் தருகிற போது அந்த காசை கையால் வாங்காமல் போய் எடுத்துக்கொள்கிறோம் என்கிறாயே அவன் தொட்ட காசுதானே அவன் கொண்டு வந்த காசு அவன் உழைப்பில் விளைந்த காசுதானே அதை தொடுவது தீட்டு இல்லையா என்று ஒரு கேள்வி இருக்குது கவிஞர் தணிகை செல்வன் ஒரு முறை எழுதினார் தேநீர் கடைகளிலே இரண்டு குவளைகள் வைத்திருக்கிறார்கள் இல்லையா ஒரு குவளை இந்த சாதியை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு குவளை அந்த சாதியை சார்ந்தவர்களுக்கு என்று தணிகை செல்வன் எழுதினார் குவளைகள் இரண்டு கல்லாப்பெட்டி ஒன்று என்று எழுதினார் நீ கல்லாப்பெட்டி இரண்டாக வைத்து கொண்டிருக்கிறாயா அல்லது கல்லாப்பெட்டியில் அவர்கள் தருகிற பணம் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாயா தான் இரண்டாக இருக்கிறதே தவிர கல்லாப்பெட்டி ஒன்று தான் பணம் வந்தால் எல்லாம் சரி என்று கருதுகிற சமூகம் இந்த சாதியை பற்றி இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு விதத்தில் வியப்பை கூட தருகிறது உயிரை காட்டிலுமா சாதி பெரியது என்று மனத்திற்கு தோன்றும் எல்லா இடங்களிலும் சாதிய திமிர் ஆணவத்தோடு இருந்தாலும் தன் உயிருக்கே ஆபத்து என்று வருகிற போது அந்த ஆணவம் கூட கரைந்து போய்விடும் என்பதுதான் இயற்கை ஆனால் இந்த நம்பூதிரிகளின் குடும்பத்தில் வெள்ளத்தில் கூட அந்த சாதி ஆணவம் கரையவில்லையே எவ்வளவு வெள்ளம் அடித்து கொண்டு போனாலும் அந்த சாதியத்தினர் சாதிய ஆணவத்திலிருந்து அவர்களால் விலக முடியவில்லை என்பதை இந்த நிகழ்ச்சி காட்டுகிறது இது ஒரே ஒரு நிகழ்ச்சி அல்ல இந்தியாவில் சாதியம் எவ்வளவு வேரூன்றி போயிருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த நிகழ்ச்சி அதனை அப்படித்தான் பார்க்க வேண்டும் இது வெளிப்படையாக தெரிந்தது வெளிப்படையாக தெரியாமல் இதே சாதிய உணர்வு சாதிய ஆணவம் நாடு முழுவதும் பரவி கிடக்கிறது அடுத்தவனை கொல்வதற்கு இந்த சாதி ஆணவம்தான் காரணமாக இருக்கிறது எனவே இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் இதனை அறிந்து கொள்கிறோம் இதற்கு முன்பே குஜராத்திலும் இப்படி நடைபெற்றது நமக்கு அந்த செய்திகள் மறந்து போயிருக்கலாம் குஜராத்திலே ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு மக்கள் எல்லோரும் வீடுகளை விட்டு தெருக்களிலே வாழ்ந்த நேரம் பாருங்கள் வீடுதான் பாதுகாப்பு என்று நாம் கருதுகிறோம் ஆனால் நிலநடுக்கம் வருகிற நேரத்திலே தான் தெரிகிறது வீதிதான் பாதுகாப்பு வீடு அல்ல அவ்வளவு பெரிதாக கட்டிய வீட்டை விட்டுவிட்டு எல்லோரும் தெருவுக்கு ஓடி வந்து விடுகிறோம் தெருவில் மக்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் குஜராத்தில் நிலநடுக்கம் அப்போதும் கூட அவர்கள் கொடுத்த உணவு எங்களுக்கு வேண்டாம் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் அவர்களை தனியாக வைத்து விடுங்கள் அவர்களுக்கு உணவு தனியாக கொடுங்கள் நாங்கள் தனியாக இருக்கிறோம் எங்களுக்கு உணவு தனியாக வேண்டும் என்று சொன்ன சாதி வெறியை நாம் குஜராத்திலும் பார்த்தோம் உணவிலே கூட சாதி இருக்கிறது உடையிலே சாதி இருக்கிறது நம்முடைய பெயர்களிலே சாதி இருக்கிறது இந்த சமூகமே சாதியால்தான் கட்டப்பட்டிருக்கிறது தெருவுக்கு வந்ததற்கு பிறகு வீடு இல்லை வாசல் இல்லை எல்லா பொருளையும் கூட இழந்து போனதற்கு பிறகு கடைசி வரைக்கும் சாதியை இழப்பதற்கு மட்டும் அவர்கள் தயாராக இல்லை பொருள் போயிற்று பலருக்கு உறவுகள் போயிற்று எல்லாம் நிலநடுக்கத்திலே போனாலும் எல்லாவற்றையும் இழந்தாலும் சாதியை மட்டும் இழக்க முடியாது என்று கருதுகிற மனப்பான்மை அத்தனை அழுத்தமாக நம் மூடைகளிலே படிந்து கிடக்கிறது என்பதை பார்க்கிற போது மற்ற எல்லாவற்றையும் கூட ஒதுக்கிவிட்டு சாதி ஒழிப்பு பணியைத்தான் முதலில் கைக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது இந்த சாதி ஒழியாத வரையில் சமத்துவம் வராது மனிதநேயம் வராது அன்பும் பாசமும் இந்த உலகத்தில் தங்காது எல்லாவற்றுக்கும் எதிரியாக இந்த மனித குலத்திற்கே விரோதியாக எது இருக்கிறது என்றால் இந்த சாதி ஆதிக்க உணர்வுதான் இருக்கிறது சாதி உணர்வை முற்றிலுமாக கிள்ளி எரியாத வரையில் இந்த நாட்டுக்கு முன்னேற்றம் இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சி காட்டுகிறது கேரளாவிலே வந்த வெள்ளம் அதில் ஏற்பட்ட துயரங்கள் ஒரு பக்கம் என்றால் அந்த வெள்ளத்திலும் உயிரிழப்பிலும் கூட சாதியும் தீண்டாமையும் நிலைத்து நிற்கிறதே என்பதை எண்ணுகிற போது இதுவும் இன்னொரு பேரிடராகத்தான் இருக்கிறது தற்போது அதிகமாக பரவி வரும் நோய்களை பற்றியும் அவற்றை தடுக்கும் முறைகள் அவற்றிற்கான நவீன சிகிச்சை முறைகளை பற்றி இப்பொழுது அறிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக நேரத்தில் மருத்துவம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம் கண்ணில் ஏற்படும் சிறு சிறு கோளாறுகளை பற்றி நாம் இன்று காணலாம் கண் என்பது மிக முக்கியமான ஒரு உறுப்பு சில பேர் வந்து கண்ணாடி போடுறத ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவாக அது அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ கண்ணில் பார்த்திங்கன்னா ஒளி கதிர் கரெக்டாக வந்து விழித்திரையில் பட்டுதுன்னா அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அவங்க கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை பட் கிட்ட பார்வைன்னு சில பேருக்கு இருக்குது சில பேருக்கு தூர பார்வைன்னு இருக்குது சில பேருக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் பார்வை அதாவது அஸ்டிக் மேட்டிசம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிரச்சனை இருக்குது ஸோ இது போல் இந்த இருக்கிற பிரச்சனையை ஷார்ட் சைட் ஆர் லாங் சைட் ஆர் ரிஃப்ராக்டிவ் ஏரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது போல் ரிஃப்ராக்டிவ் ஏரர் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து ஐ டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில ட்ராப்ஸ் எல்லாம் போட்டு டைலைட்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்வையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அதனால் வந்து நீங்கள் கண்ணாடி போட வேண்டியிருக்கும் அப்படின்றது போல் சொல்லலாம் ஸோ அதில் சொல்லும்போது ஷார்ட் சைட் அதாவது மயோப்பியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த ஷார்ட் சைட்டுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது யாரெல்லாம் அது வந்து பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் இது வந்து பிறந்த குழந்தைக்கு கூட வந்து இந்த மாதிரி ஷார்ட் சைட்டு ஏற்படலாம் நடுவில் வந்து ஒரு அஞ்சு வயசுலையோ ஆறு வயசுலேயோ இல்லைன்னா ஒரு பத்து வயசுலையோ கூட அந்த ப்ராப்ளம் வரலாம் ஸோ அதனால் ஒரு ஜென்ரல் அட்வைஸ் என்னென்னா குழந்தைங்க ஜென்ரலாக அவங்களுக்கு அந்த குறைபாடு இருக்குது அப்படின்றது கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு அவங்க வந்து உங்கள் கிட்ட சொல்கிறதுக்கு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதுக்கு யோசிப்பாங்கன்றதை விட அவங்களுக்கு வந்து அதை சொல்லணும்னு தெரியாது ஏன்னா எது அவங்களுக்கு கரெக்டான பார்வை எது அவங்களுக்கு வந்து சரியான பார்வை இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற சூழ்நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் பேரண்ட்ஸ் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து இல்லை அவங்க டீச்சர்ஸோட அட்வைஸை கேட்டுட்டு அவங்க வந்து ஒரு முறை ஐ செக்கப் பண்ணிக்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் குட் இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸும் இல்லைன்னா கூட அஞ்சு வயசு முன்னாடி ஒரு வாட்டி ஸ்கூலில் அட்மிஷன்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கண் நல்லா இருக்கா என்ன இருக்கா இல்லையா அப்படின்றது ஐ டாக்டரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் இந்த மாதிரி கண்ணில் வந்து ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க டிவியை போய் கிட்ட போய் பார்ப்பாங்க ரொம்ப கிட்ட போய் பார்க்குறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டில் பார்க்கலாம் அதே போல் இருந்து பார்த்தாலும் கண்ணை கொஞ்சம் ஒரு மாதிரி சுருக்கிட்டு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணில் கண்ணாடி பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் சில பேருக்கு மாறு கண் மாதிரி டெவலப் ஆகும் அது வந்து கொஞ்சம் லேட் ஸ்டேஜ் ஸோ போல் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் அந்த மாறு கண்ணெல்லாம் டெவலப் ஆகும் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றது ஐ டாக்டர் போய் பார்த்து ஐ டெஸ்ட்டு பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஷார்ட் சைட் தான் இருக்குது மயோப்பியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்ணாடி போடலாம் இல்லைன்னா காண்டாக்ட் லென்ஸ் பண்ணலாம் இப்போ அதே குழந்தை வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுத்து அப்படின்னா கண்ணாடி வேண்டாம் எனக்கு கண்ணாடி போட விருப்பம் இல்லை கண்ணாடி போட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து லேசர் மூலமாக லாசிக் சர்ஜரின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதுவும் நீங்கள் தய பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து ரொம்ப சேஃபான ப்ரொசீஜர் தான் பட் அது எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது நீங்கள் கண் டாக்டர் போய் செக் பண்ணும்போது ஒரு சில ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது உங்களுடைய கருவழி திக்னஸ் எப்படி இருக்குது அதே போல் கருவி கர்வேச்சர் எப்படி இருக்குது கிரட்டகோனஸ்ன்னு ஏதாவது கண்டிஷன் இருக்கா அந்த மாதிரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அது சூட்டபிள் இல்லை நாட் சூட்டபிள் அப்படின்னு சொல்லி அது வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் ஸோ அதுலேயே ஜயாப்டிக்ஸு ஃபெம்டோ ஸ்மைல் அந்த மாதிரி வேரியஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது அது நம்ம பண்ணோம் அது ஆனால் இது வந்து குழந்தைங்களுக்கு இல்லை இது வந்து எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலான அடல்ட்ஸுக்கு சப்போஸ் ஷார்ட் சைட் அது வரைக்கும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அது செய்ய வேண்டியிருக்கும் இப்போ நான் முன்னாடி சொன்னது நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட வந்து இப்போ வந்து ஸ்கூல் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நம்ம நினச்சின்னு இருப்போம் ஒரு கண்ணில் சூப்பராக பார்வை இருக்கும் சிக்ஸ் பை சிக்ஸ்னு சொல்லுவோம் இன்னொரு கண்ணில் பார்வை குறை இருக்குன்றது கூட நமக்கு தெரியாது பட் அந்த ஐ டெஸ்ட் பண்ணும்போது ஒரு கண்ணை மூடிட்டு ரைட் ஐ வழியாக பார்க்கணும் அதுக்கப்புறம் திரும்ப ரைட் ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஐ வழியாக பார்க்கணும் அப்படின்றது போது அவங்களுக்கு இன்னொரு ஒரு கண்ணில் ஏதாவது ஒரு குறை இருக்குது இல்லை அப்படின்றது அப்போ தான் தெரியும் ஏன்னா நம்ம ரெண்டு கண்ணில் பார்க்கும்போது அந்த குறை இருக்குன்றது நமக்கு தெரியவே தெரியாது ஸோ அதனால் ஒரு ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு விஷனை பார்க்கணும் இன்னொரு ஐய க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த குறைபாடு தெரிய வரும் இந்த மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் லிட்டில் கன்சர்ன் ஏன்னா இது வந்து லேசி ஐன்னு சொல்லுவோம் ஆம்பலோப்பியா அப்படின்னு சொல்கிற லேசி ஐயே டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி லேசி ஐ டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் நம்ம குறைக்கணுன்னா நம்ம ஆரம்பத்துலேயே இதை வந்து என்ன ஏதுன்னு பார்த்து லேசியாகலாம் வராமல் நம்ம தடுக்க முடியும் ஸோ அது அப்ராப்ரியேட் ஏஜில் கண்ணாடி போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ வந்து அஞ்சு வயசுலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மாதிரி ஷார்ட் சைட் இருக்குதுன்னு அது சின்ன குழந்தையாக இருக்கே எதுக்கு போடணும் அது போட்டால் கீழே போட்டு உடச்சிருமே எதுக்கு நம்ம போடணும் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து போட்டுக்கலாமா இல்லை ஒரு மூணு வருஷம் கழித்து போட்டுக்கலாமா அப்படின்னா என்னுடைய அட்வைஸு அது போல் போஸ்ட்போன் பண்ணுறது நாட் அட்வைஸு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அது குழந்த பெஞ்சு ஃபஸ்ட் பெஞ்சோ செகண்ட் பெஞ்சோ இல்லை லாஸ்ட் பெஞ்சோ அது உட்காந்து பார்க்கும்போது அந்த படிப்பில் ஒரு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட்டு டெவலப் ஆகணும்னா அது என்ன பார்க்குறோமோ அது கண்டிப்பாக குழந்தைக்கு தெரியணும் அது மாற்றும் இல்லாமல் போர்டை பார்த்து எழுதிட்டு வரும்போது எதாவது தப்பு ஸ்பெல்லிங் எழுதிட்டு வந்துடுதுன்னா அவளுக்கே வந்து அவளுக்கோ அவனுக்கோ வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாகும் என்ன நம்ம ஸ்பெல்லிங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் வருதே மிஸ் நம்மளை திட்டுறாங்களே ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை வந்து அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கும் இந்த ஆம்பலோப்பியா அந்த லேசியாக கண் வந்து நீங்கள் கண்ணாடி போடலைன்னா ஆகும் அந்த கரெக்டான ஸ்டிமுலேஷன் பற்றாது அதனால் ஐ வந்து லேசி ஆகிடும் ஸோ லேசி ஆனதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மூணு வருஷமோ நாலு வருஷமோ குழந்தை பெருசானதுக்கப்புறமா நீங்கள் போட்டால் கூட உங்களுக்கு ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் விஷன் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி ஸோ அதனால் எப்போ நீங்கள் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணணும் அந்த ஏர்லியாக டிடெக்ட் பண்ணதை அப்ரோப்ரியேட் ஏஜில் நீங்கள் கரெக்டாக வந்து கரெக்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ இது மட்டும் இல்லை இப்போ சின்ன குழந்தைங்க மற்றம் இல்லை பெரியவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப காமனாக ஏற்படுற ஒரு தொந்தரவுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரை ஐஸுன்னு சொல்லுவோம் ஸோ ஏன்னா இப்போ எல்லோரும் வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ மொபைல் ஃபோன் ஆகட்டும் இது லேப்டாப்பு இல்லைன்னா டேப்லெட்டு ஐபேடு ஒரு பெரிய ஸ்க்ரீன் லைக் டிவி இது எல்லாமே நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது காமனாக நம்ம யூஸ் பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கண்ணில் அந்த ரேடியேஷன்ஸ் ரேடியேஷன்ஸ் வந்து நமக்கு படுது ஸோ மோர் காமன் வந்து ஹை எனர்ஜி விசிபிள் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஹை எனர்ஜி விசிபிள் ரேஸ் கண்ணில் ரேடியேட் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம கண்ணை வந்து லாங் ரனில் சில பாதிப்பு ஏற்படுத்தலாம் சில பாதிப்பை வந்து உண்டுபடுத்தலாம் ஸோ அதனால் வந்து ரொம்ப லாங் டேர்ம் யூசேஜ் ஆஃப் ஆல் தீஸ் கேட்ஜெட்ஸ் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் இருக்கிறது எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லை ரெண்டாவது நான் சொன்ன ட்ரைனஸ் ட்ரை ஐஸ் வந்து எப்போனா உத்து ஒரு இதை பார்த்துட்டே இருக்கும்போது கண்ணில் வந்து அந்த டியர் ஃபிலிம் வந்து ஃபார்ம் ஆகணும் நார்மலாக ஃபார்ம் ஆகிறது நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அந்த டியர் ஃபிலிம் ஃபாஸ்ட்டாக இவாப்ரேட் ஆகிடும் ஃபாஸ்ட்டாக வந்து போயிடும் ஸோ நம்ம பிளிங்க் பண்ணாமல் அப்படியே உத் ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு டிவியோ பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரைனஸ்ஸு ரொம்ப 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 வேகமாக டெவலப் ஆகும் ட்ரைனஸ் இருந்தால் என்ன அப்படின்னா ட்ரைனஸ் இருந்தால் லைட்டாக வந்து கண் எரிய ஆரம்பிக்கும் அது மைனர் ப்ராப்ளம் அந்த கண் எரிச்சல் உங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணவே விடாது உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் ஒரு ஃபெட்டிகை கொடுக்கும் அது மாத்திரம் இல்லை அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளரிங் கூட ஆரம்பிக்கும் ஸோ கண் ஒரு மாதிரி மங்களாக இருக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி சிமிட்டிட்டு பார்த்திங்கன்னா அந்த கண்ணு வந்து இன்னும் ரொம்ப நல்லா கிளியராக ப்ரைட்டாக வந்து தெரிய வரும் ஸோ இதெல்லாம் வந்து என்ன அறிகுறின்னா கண்ணில் ட்ரை ஐஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் டாக்டரையும் போய் பார்த்து இது மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது ஸோ அதனால் எனக்கு ட்ரை ஐஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் கேட்டும் எக்ஸாமின் பண்ணியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க டாக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர்ஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டீயர் சப்ளிமெண்ட் அந்த ரெப்ளினிஷ் பண்ணுறதுக்காக டியர் சப்ளிமெண்ட்ஸ் வந்து சில இது கொடுப்பாங்க அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட் அது போட்டுனே இருக்க முடியாது இல்லையா ஸோ அப்போ நம்ம ப்ரிவெண்ட் பண்ணோம்னா நீங்கள் அந்த டிவி டைம் அந்த கம்ப்யூட்டர் டைம் அந்த மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அது எல்லாத்தையுமே வந்து குறைக்க வேண்டியிருக்கும் ஸ்க்ரீன் டைமை குறைங்க ரெண்டாவது வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு ஒரு ரூல் ஃபார் ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த ரூல் ஒன்று சொல்கிறேன் ஸோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டின்னா ட்வெண்ட்டி மினிட்ஸுக்கு ஒரு வாட்டி சப்போஸ் நீங்கள் கண்டினியூஸ் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் ஸோ கட்டாயம் வந்து கம்ப்யூட்டர் தான் வந்து வாழ்க்கை அதை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் எவ்ரி ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபீட்டு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் பார்க்கணும் ஃபுல்லாக ஸ்க்ரீனை பார்க்கறதுக்கு பதிலாக அந்த ட்வெண்ட்டி ஃபீட்டில் தள்ளி டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை டிஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்கணும் அண்டு ட்வெண்ட்டி செகண்ட்ஸுக்கு அது பார்த்தா போகிறோம் அதே போல் ட்வெண்ட்டி டைம்ஸு நீங்கள் ஒரு நிமிஷத்தில் பிளிங்க் பண்ணணும் பிளிங்க் ரேட்டை நீங்கள் வாலண்டியராக கான்ஷியஸாக வந்து கண்ணை வந்து சிமிட்டணும் அப்படின்றத நீங்கள் வேற இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பிளிங்க் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷு டியர்ஸ் வந்து உங்கள் கருவழியை நரிஷ் பண்ணும் ஸோ அப்படி நரிஷ் பண்ணும்போது உங்களுடைய கருவழி ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ட்ரைனஸ் இல்லாமல் கொஞ்சம் நம்ம பாதுகாத்துக்கலாம் ஸோ நன்றி அண்ணன் இல்லாத காஞ்சியா அண்ணன் இல்லாத தமிழகமா இல்லை அண்ணன் இல்லாமல் இல்லை இருக்கின்றார் அண்ணன் காஞ்சியில் இருக்கின்றார் எதிரே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருடைய வடிவத்திலும் அண்ணன் இருக்கின்றார் தமிழகம் முழுவதிலும் இருக்கின்றார் அண்ணன் என் உள்ளத்தில் இருக்கின்றார் அங்கிங்கெனாதபடி இருக்கின்றார் என்று சொல்வார்களே ஆண்டவனை அதை போல் நம் ஊனோடு உயிரோடு மூச்சோடு கலந்திருக்கிறார் அண்ணன் அப்படி கலந்திருக்கிற காரணத்தால்தான் நாம் இவ்வளவு பெரிய வெற்றிகளை ஈட்ட முடிந்தது என்பதை மறந்து விடாதீர்கள்